வெல்கம் பேக் டு லவ் கேமிங் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ நியூ ரேங்க் டோக்கன் ஃப்ரீ ரிவார்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃப்ரீயாக குளோவல் ஸ்கின் வந்து தரதாக நம்மளுக்கு வந்து பண்ணால் ஒரு ரூமர் போயிட்டுருக்கு மக்களே. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது உண்மையிலே நம்மளுக்கு வந்து பண்ணால் ஃப்ரீயாகவே குளோவல் ஸ்கின் கொடுக்குறாங்களா, ஸோ வேறு என்ன தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, ஸோ அதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஏன்னா நிறைய பேர் வந்து பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பேர் வந்து பண்ணால் முக்கியமாக லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களாம் வந்து பண்ணால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஆல் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வீடியோ, அப்டேட் வீடியோ, ரெடீம் கோட் வீடியோ எல்லாமே நீங்கள் வந்து பண்ணால் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மக்களே, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ அப்போனா தான் நம்மளுக்கு வந்து பண்ணால் ஒரு மோட்டிவாக இருக்கும் மக்களே. ஸோ தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வாங்க ஸ்டேட்டை வீடியோக்கெலாம் போயிடலாம். ஓகே ரைட் மக்களே. ஸோ இன்றைக்கி கேமுக்குள்ள வந்து பண்ணால் பிடிஎஸ் கிறிஸ்டல்னு சொல்லிட்டு அந்த டோக்கன் வந்து இன்னொரு நம்மளுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க மக்களே. எதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் நம்மளுக்கு வந்து பண்ணால் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 999 டைமண்ட் நீங்கள் வந்து கொடுத்து அந்த ஒரு கிறிஸ்டல் டோக்கன் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் மக்களே. ஓகேங்களா. கிட்டத்தட்ட பண்ணால் ரவுண்டாக வச்சா 100,000 டைமண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த 1000 டைமண்ட் கொடுத்து இந்த டோக்கனை வாங்கி அதில் பண்டில் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்துட்டிங்கன்னா வேணாம் தான் நான் வந்து சொல்லுவேன் மக்களே. ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு வந்து பண்ணால் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃப்ரீயாகவே நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது எப்படி எடுக்கிறேன் அந்த இது வீடியோலையும் நான் உங்களுக்கு வந்து ஸோ தெல்ல தெளிவாக வந்து சொல்லுவேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்தா தெரியாமலே இருக்குது, இது வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாங்க சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. பட் அவங்களுக்குலாம் இப்போ வந்து பண்ணால் ஒரு கிளாரிஃபை கிடச்சிருக்கும், நம்மளுக்கு வந்து நம்மளுக்கும் ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்கன்னு வந்து தெரியும். ஸோ தயவுசெய்து யாருமே டைமண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா. ஓகே ரைட் மக்களே. ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வரப்போகிற வெப்பன் டல்கன்ஸ்னு இதுதான் நம்மளுக்கு வந்து வரப்போது சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுருப்போம். ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ இதுதான் நமக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து பண்ணால் ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்து அடிச்சிருக்காங்க மக்களே. ஸோ என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கன் ஸ்கின் வராது, வேறு கன் ஸ்கின் தான் வரும் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணால் ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ அந்த கன் ஸ்கின் வந்து பாருங்கள், இது வந்து பண்ணால் அதர் ஸ்டோரில் வந்து பண்ணால் வெப்பன் ட்ரையல் மூலமாக நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த கன் ஸ்கின் பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா M14 மக்களே. ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு வந்து வரப்போதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டில் எது வரப்போகுதுன்னு தெரியல, பட் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வந்து வர்றதுக்கு சான்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம ஏற்கனவே ஒரு முந்தானத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நம்மளுக்கு வந்து எஃப்எஃப் டோக்கன் மூலமாக இந்த ஒரு பண்டல் வரப்போகுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதர் சர்வர் கூட அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்தியன் சர்வர் வந்து போனால் இந்த பண்டல் தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ வந்து பார்த்தா சின்ன ஒரு குளறுபடி நடந்திருக்கு மக்களை. என்ன குளறுபடி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு பண்டல் வந்து ஆட் பண்ணுறதாக நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க மக்களே. இது வந்து போனால் அதர் சர்வரில் ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த நரேந்திர மோடிஜி பண்டல் இருக்கு இல்லையா, அது வந்து போனால் எஃப்எஃப் டோக்கன் மூலமாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி நம்மளுக்கு வந்து இந்த பண்டல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ லீக்கர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க மக்களே. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போனால் கர்ணாக்காரங்க குளறுபடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ லீக்கர்ஸ் ஒன்று சொல்கிறாங்க. ஸோ கர்ணா வந்து போனால் அது அப்படியே வந்து போனால் அப்பாட்டமாக ஆப்போசிட்டாக வந்து போனால் வேறு லெவல் கொண்டு வராங்க. என்ன பண்ணால் காத்திருக்காங்க தெரியல. அதுக்கப்புறம் பாருங்க இந்த பிடிஎஸ் கிறிஸ்டல் ஒன்று டோக்கன்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அடுத்து என்னென்ன கொண்டு என்னென்ன ஈவெண்ட் மூலிமா அந்த கிறிஸ்டல் டோக்கன் வந்து கொண்டு வரப்போலாம் சொல்லிட்டு அதுக்கான காலண்டரே நமக்கு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு 2000 ஸ்பெண்ட் பண்ணுற மூலிமா ஒன்று கொண்டு வந்தாங்க, அப்புறம் மோக்கோ ஸ்டோரில் ஒன்று கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு வந்து பண்ணால் ஸ்டோரில் வந்து அவைலபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தா 3rd நம்மளுக்கு வந்து ஃபேடல் வீல் மூலிமா கொண்டு வர போகிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தா 9th வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டோரில் ஒன் டே சேல் பார்த்துட்டிங்கன்னா 50% ஆஃபரில் கொண்டு வர போகிறாங்க. ஒரே ஒரு நாளைக்கு மட்டும்தான் 50% ஆஃபரில் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபைனலாக வந்து பண்ணால் 10th வந்து பண்ணால் லக்கி வீல் மூலிமா நம்மளுக்கு வந்து ஒரு கொண்டு வர போகிறாங்க மக்களே. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணால் டைமண்ட். ஸோ நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறான்னு சொன்னால் ப்ரோ அது என்ன ப்ரோ ஆச்சு, அது எப்படி ப்ரோ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் இடத்துனே அதான் மாதிரி இருக்குது. ஸோ நியோ ஸ்டிக் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஃபஸ்ட் இடத்துனே, அதில் வந்து பண்ணால் ரெடீம் பிடிஎஸ் கிறிஸ்டல் ஃப்ரம் ஏப்ரல் 2rd. 2rd நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோக்கனை வச்சு நம்ம அந்த கிறிஸ்டல் டோக்கனை எடுத்து அதுக்கப்புறம் இந்த மேல் அந்த 7 பண்டல் நம்ம வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் மக்களே. நீங்கள் 2rd வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேவா. இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற அப்டேட் என்ன பார்த்துட்டிங்கன்னா ரேங்க் டோக்கனில் என்ன நம்மளுக்கு வந்து ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ணால் ஒரு லீக் மட்டும்தான், ஒரு ரூமர் மட்டும்தான், இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு பண்டல் நம்மளுக்கு வந்து பண்ணால் இந்த ரெண்டு பண்டலில் ஏதாவது ஒரு பண்டல் நம்மளுக்கு வந்து பண்ணால் அப்டேட் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ரேங்க் டோக்கன் மூலிமா நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணுறதாக நம்மளுக்கு வந்து பண்ணால் ஒரு ரூமர் போயிட்டுருக்கு மக்களே. ஓகேங்களா. இது வந்து உண்மையாக என்னன்னு தெரியல, ஒரு லீக். ஓகேங்களா. ஸோ லீக்கர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது கூட வந்து பண்ணால் ஃப்ரீயாக குளோவல் ஸ்கின் வந்து தரதாக நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க மக்களே. இந்த குளோவல் ஸ்கின் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சர்வரை தவிர இந்தியன் சர்வரை தவிர மித்த எல்லா சர்வருக்குமே வந்து பண்ணால் ஃப்ரீ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 100% நான் ஷுயராக சொல்லுவேன், நம்ம சர்வரை தவிர மற்ற எல்லா சர்வருக்குமே வந்து பண்ணால் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க, நம்ம சர்வரை தவிர மட்டும். ஓகேங்களா. ஸோ அதனால் லீக்கர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ லீக்கர்ஸும் சரி
ரூமர்ஸும் சரி. ஸோ நிறைய பேர் வட இந்தியாவில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களும் இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க, இந்த குளோவல் ஸ்கில் தான் நம்மளுக்கு இந்தியன்ஸ்வருக்கு வந்து போனால் ரேங்க் டோக்கன் மூலியமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்துச்சுன்னா அதிக ரேங்க் டோக்கன் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. ஆனால் எப்படி கொண்டு வர போகிறான்னு தெரியல, இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. நான் வந்து கண்டிப்பாக இன்னொரு வெளியில் சொல்லணும் ஓகேங்களா, இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்லணும், கன்ஃபார்ம் பண்ணாமல் சொல்லக்கூடாது. இது வந்து பண்ணால் முன்னாடியே வந்து சொல்லிட்டேன், இது வந்து ஒரு ரூமர் தான், ஒரு லீக்ஸ் தான், மற்றபடி இது கன்ஃபார்மாக கிடையாது. நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்னொரு வெளியில் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். இன்னொரு சூப்பர் நாடு வீடியோ சந்திக்கலாம், பாய்.